Hi friends, welcome back to my YouTube channel. In this video, la One Piece live action Tamil dubbed paakalama nama idha pathi dhaan paakaporam. Vaanga video ku la polam. Adukku munadi indha One Piece oda short ana or online paathruvom. One Piece nu or podayil irukku adu orthatta irundhuchu ana avaru vandu ipo illa. Appadi irukkumbodhu or chinna paiyan vandu avanukku or team form panni andha One Piece endra podayil eduka try pandran. Adha eduthu indha kadalukku illa indha ellathukkume naanda rajan prove pandradhukkandi team form panni kadaisila One Piece endra podayil எடுத்தானே இல்லை இதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ நான் சொல்கிறதுக்கும் அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒன் பீஸ் பார்த்து எல்லாருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒன் பீஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சீரிஸோட டப்பிங் உண்மையிலே சொல்கிறேன், சூப்பரான டப்பிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் அனிமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது அனிமி லைவ் ஆக்ஷனாக இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு, வேணாம் எடுக்காதீங்க நல்லதை கெடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் ஆனால் இந்த லைவ் ஆக்ஷனை பார்க்கும்போது கொஞ்சம் கூட தாட்ஸே வரல, ஏன்டா இதை எடுத்தீங்கன்ட்டு. அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருந்தாங்க, அவ்வளோ சிஜிலாம் வச்சு அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க. நம்ம அனிமியில் பார்த்த உலகத்தை அப்படியே லைவாக பார்க்குற மாதிரியே தான் இருந்துச்சு, எதுவும் அவங்க சொதப்பலை. ஸோ மொத்தமாகவே பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தபடி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இதே நம்ம அனிமியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 இல்லை ஒரு 200 தாண்டினக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் ஸ்டோரி, அதாவது கொஞ்சம் சூடு பிடிக்கிறது அப்போ தான் ஆரம்பிக்கும், அது வரைக்கும் சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான். பட் ஆனால் இவங்க ஒரு சீசன்லேயே கிட்டத்தட்ட கதைக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ எல்லோரும் கேட்குறது என்னன்னா, ப்ரோ நான் வந்து ஒன் பீஸ்ன்றது பார்த்ததே இல்லை, நான் இது வரைக்கும் நருட்டோ மட்டும்தான் பார்த்துருக்கேன், ஒன் பீஸ்ன்ற அனிமினா தொட்டு கூட பார்த்தது இல்லை. பட் ஆனால் இதை நான் ஸ்ட்ரைட்டாக அதை பார்க்கலாம் அப்படிங்கிட்ட தாராளமாக பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு புரிய தான் செய்யும். ஒன்று இதை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சீசன் 2 வந்தால் சீசன் 2, சீசன் 3 வந்தால் சீசன் 3னு சொல்லிட்டு இதிலே பார்த்துருங்க. இல்லைனா ஒன் பீஸ்லேருந்து ஒன் பீஸை பார்த்துருங்க, ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாயிரும். ஏன்னா இதில் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதில் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஐ மீன் கேரக்டர்ஸை சொன்னேன். ஸோ அனிமி பார்க்காதவங்க கண்டிப்பாக லைவ் ஆக்ஷன் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 இல்லை 4 மந்த்ஸ் தான் நருட்டோ லைவ் ஆக்ஷன் வந்துடும், ஆல்ரெடி ட்ரெய்லர் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நருட்டோட உலகத்தை அப்படியே வச்சு ஒரு கேமும் இருக்குது, அது நம்ம செல்லில் எப்பேற்பட்ட ரேமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் இருந்தாலும் சரி நம்ம ஏற்றி பார்க்கலாம். ஸோ அந்த கேம் தான் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ் விளாண்டுட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி நருட்டோ உலகத்தை அங்கேயும் மிஷின் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். இப்போ இது பார்க்கலாமா என்னமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து வாட்சபிள் தான் இந்த சீசன் 1. யாராச்சும் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கடுத்து ரிவ்யூ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.